ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கௌசிஸ் அண்ட் கிராஃப்ட் டெவன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான். அண்ட் இதுக்கு இப்போது வந்துட்டு நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்குறதுக்கான ரெண்டுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு இங்கிலீஷில் பென்சில் கேக்டஸ் அப்படின்ற நமக்கு இன்டோர் பிளான்ட்டாக கிடைக்குது. அண்ட் இது நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு பாச்சாங்குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அண்ட் இதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய அண்ட் ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டும் கூட. இதை வந்து நம்ம மரமாகவும் வச்சு வளர்க்கலாம். அண்ட் ப்ரொபகேட் பண்ணுறதுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அண்ட் இது வந்துட்டு நம்ம கண் திருஷ்டிக்கு வந்து வைக்கலாம், நம்ம வீட்டு முன்னாடி வைக்கலாம். அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு சுற்றி போடுறதுக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது அந்த பூமி பூஜை போடும்போது கூட இதை வந்து ஒடிச்சு நம்ம வைப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதில் பால் வர மாதிரி நம்ம எப்போவுமே வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான். அண்ட் இதை வந்து ப்ரொபகேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரியான ஒரு குச்சியை இப்படி உடச்சி வச்சாலே போதும், இந்த மாதிரி பால் வரும். இதை வந்துட்டு நம்ம மண்ணில் வச்சுட்டாலே போதும், நல்லாவே வந்துட்டு நமக்கு வேர் பிடிச்சி வந்துடும், ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அண்ட் இது வந்துட்டு நமக்கு நார்மலாக ஒரு 9x9 இல்லைன்னா ஒரு 10x10 பாட்டில் வச்சாலே போதும். ரொம்ப பெரிய மரமாகவே இருந்தாலுமே வந்துட்டு அந்த சைஸ் பேகே போதுமாக தான் இருக்கும் நமக்கு. அண்ட் பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக நமக்கு என்ன மண் கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்துட்டு கம்போஸ்ட் அப்படின்றது வந்து இதுக்கு கொடுக்க தேவை இருக்காது. அண்ட் இதுவே வந்து நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு போன்சாய் மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டாக கூட நம்ம வளர்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையரும் கூட இது. அண்ட் இதோட பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிறது தான் வந்து இதோட இலையே, மொத்தமாகவே இதோட இலை வந்துட்டு இந்த சைஸில் தான் இருக்கும். இலையும் பூவுமே இல்லாமல் வெறும் பிரான்ச்சஸ் வச்சே வந்து இந்த பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு. அண்ட் இதுக்கு கிளைமேட் அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். என்ன மாதிரியான ஒரு கிளைமேட்டையுமே வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.